ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நிறைய பேர் வந்து எப்படி பண்ணினாலும் கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம் அதுவும் இல்லாமல் அதுக்கு தேங்காய் புளி இந்த மாதிரிலாம் சேர்த்து நம்ம செய்வோம் இன்னைக்கு நம்ம வித்தியாசமாக அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு சேர்த்ததும் மூணு காஞ்ச மிளகாவை அது கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருகப்பில் அதுக்கப்புறமா வந்து ஒரு மூணுலேருந்து நாலு பல் பூண்டு தோல் எடுக்க வேண்டாம் அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம் இந்த கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் கலர் மாறும்போது ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பழம் ரெண்டுமே அளவாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை லைட்டாக வதக்கிக்கலாம் தக்காளி பழம் வந்து ரொம்ப மையாக குழைய வேண்டாம் லைட்டாக வதங்கினா போதும் இது கூடவே வந்து நான் இன்றைக்கி ஒரு சின்ன கட்டளவு புதினா சேர்த்துக்கிறேன் எனக்கு சின்ன கட்டு புதினா தான் கிடச்சிது நீங்கள் பெரிய கட்டு புதினா சேர்த்திங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி வந்து பெரிய சைஸாக சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நார்மல் மீடியம் சைஸ் தக்காளி பழம் ஒரு வெங்காயம் தான் சேர்த்தேன் அவ்ளம் இப்ப சேர்த்துட்டு இந்த இலைகள்லாம் நல்லா சுருங்குற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம் இது கூடவே நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் ரொம்ப நேரம் இதை வதக்க வேண்டியது இல்ல இந்த இலைகள் எல்லாம் நல்லா சுருங்கினதுக்கு அப்புறமா உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து மாத்திட்டு அதை நல்லா ஆற வச்சிடலாம் இதை அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு இப்போ நான் அரைச்சிரலாம் லைட்டாக கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு வந்து சட்னி வந்து எந்த அளவுக்கு வரணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மையாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கூட திப்பி திப்பியாக இல்லாமல் பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சிட்டு இப்போ இதை தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருகப்பில் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக பிச்சு போட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம வந்து சட்னி கூட சேர்த்துடலாம் அவ்வளோந்தான் ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் அதே நேரத்தில் நம்ம தேங்காய் சேர்க்க தேவையில்லை தேங்காய் சேர்த்தும் செய்யலாம் அதுவும் ஒரு விதமான டேஸ்ட் இருக்கும் இதை நம்ம தேங்காய் சேர்க்காம நம்ம வந்து செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இவ்வளோ நேரம் இவ்வளோ பொறுமையா நீங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி